ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான குறவை மீன் குழம்பு தாங்க வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குறவை மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடேறட்டும், கொஞ்சம் கழுவி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்து கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். அதை எழுதி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தனி சேர்த்துக்கலாம். ஊற வேண்டி நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்து பச்சை சுமெல்லாம் போயிடுச்சு. நம்ம புளி தனி சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய 11 சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ புளி கரைசல் எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நல்லா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க. இப்படியே குழம்பு கொதிக்கட்டும். உப்பு எல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. நம்ம கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம தேங்காய் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் விழுது எல்லாம் சேர்த்தாச்சுங்க. குழம்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ குறவை மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது முட்டையோடு இருக்குது. இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஒரு பீஸாக மீன் துண்டுகள் எடுத்து சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மீன் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் குழம்புனா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. எல்லா மீனும் குழம்புல மூழ்கிறாப்புல. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், உடஞ்சிரும் மீன். ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மீன் எல்லாம் நல்லா வந்து சூப்பராக குறவை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.